MSK Mindset Knowledge. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். செலிப்ரிட்டி அடிக்ஷன், அதாவது இன்றைய சூழ்நிலையில் வந்து திரைப்பட துறையை சார்ந்தவர்கள், நடிகர்கள், நடிகைகள் அல்லது கலைத்துறை சார்ந்த நண்பர்கள் பல்வேறு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிவிட்டதாகவும், போதைப் பொருளுக்கு அவர்கள் விளைபோனதாகவும் அடிக்கடி தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நண்பர்கள் இந்த செலிப்ரிட்டி அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய பிரபலமானவர்கள் ஏன் அடிக்ஷன் ஆகிறார்கள், இதற்கு உளவியல் காரணங்கள் என்ன, இவர்களை எவ்வாறு வழிநடத்துவது என்ற கேள்வி கேட்டார்கள். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் செலிப்ரிட்டி வெல்னஸ் தெரப்பி என்பதை தனியாகவே உருவாக்கியுள்ளது. இந்த செலிப்ரிட்டி அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கலைத்துறை நண்பர்கள், அதே மாதிரி கலைத்துறை சேர்ந்த நடிகர் நடிகைகள் இதெல்லாம் ஏன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறது என்று சொன்னால், அதுக்கு பலவிதமான காரணங்கள் அவர்கள் சொல்வது ஒன்று இருக்கும், அதே மாதிரி உளவியல் ரீதியாக நாங்கள் கண்டறிவது வேறு மாதிரியாக இருக்கும். பொதுவாக இந்த கலைத்துறையில் உள்ளவர்கள் அனைவருமே ஏதாவது சிந்தித்து கொண்டு உணர்ச்சிகளோடு அவர்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி அதிகப்படும் பொழுது உடலில் மாற்றங்கள் ஏற்படும், அது ஒரு சோர்வான மாற்றமாக இருக்கலாம் அல்லது அதிதீவிர துரித நடத்தையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் அவர்கள் வந்து ஓய்வெடுக்க செல்லும் பொழுது அந்த ஓய்வறையும் அனைத்து வசதிகளோடு இருக்கும். ஒரு பக்கம் அவர்கள் உணர்ச்சிகளோடு யோசிக்க வேண்டியுள்ளது, அது இசைத்துறையாக இருக்கலாம் அல்லது நடிப்பு துறையாக இருக்கலாம். நடிப்பு என்பது உணர்ச்சிகளை உள்வாங்கி உடல் மொழியாக வெளிப்படுத்துவது, இசை என்பதும் அப்படித்தானும் சப்தங்களை உள்வாங்கி அந்த சப்தங்களை சரியான விதத்தில் ஒளிக்கருவிகளோடு வெளிப்படுத்தல். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மனம் பழக்கப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் அவர்கள் தனி இறைக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து அந்த உணர்ச்சி தொடர்ச்சியிலிருந்து மீண்டு வர நீண்ட நேரமாகும். அந்த சமயத்தில்தான் அவர்களோடு உள்ள நண்பர்கள் என்ன சொல்வார்கள், என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இது போன்ற பிரச்சனை வராமல் இருக்க நாங்கள் இதை பயன்படுத்துவோம் அல்லது இந்த பொருளை பயன்படுத்துவோம் என்று அறிமுகப்படுத்தி விடுவார்கள். அதை இவர்கள் அறிவியல் என நினைத்து அதில் பழக்கத்துக்கு தங்களுடைய மனதை உட்படுத்தி விடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு இந்த அடிக்ஷன், செலிப்ரிட்டி அடிக்ஷன் வருவது காரணமாக உள்ளது. அவர்களுக்கு பல்வேறு வாழ்வியல் ரீதியான சிக்கல்கள், அழுத்தங்கள் ஏற்படும். ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, இசைத்துறை கலைத்துறை எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் சார்ந்த அழுத்தங்கள், குடும்ப ரீதியான பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து சமூகம் சம்பந்தப்பட்ட, அவங்க வாழக்கூடிய அந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பல்வேறு அழுத்தங்கள் வரும்பொழுது அவர்கள் அழுத்த சிந்தனையில் தொடர்ந்து மூழ்கிவிடுவார்கள். அந்த அழுத்தத்தை மறைப்பதற்காகவும் மறப்பதற்காகவும் இது போன்ற வழிகளை ஆரம்பத்தில் பயன்படுத்தி பின்பு அதில் அடிமையாகி விடுகிறார்கள். அதேபோல் அவர்களுக்கு பல நேரங்களில் மனம் உணர்ச்சி நிலைப்பட்டு அவர்கள் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பார்கள், அதாவது எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய கிளுகிழப்பு நிலையில் இருப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொன்று, மனம் வந்து அவர்களுடைய உடலும் அதற்கு மாற்றமாக ஒரு சோர்வு நிலை அடைந்துவிடும், இது டிப்ரெஷன் என்று சொல்கிறோம். இந்த உடல் சோர்வு டிப்ரெஷன். அதே மாதிரி இவர்கள் ஒரு துறையில் சாதிக்கும் பொழுதே பல நபர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக முதலீடு என்று செய்யக்கூடிய ஒரு செயல்முறைக்கு சென்று விடுவார்கள். அந்த முதலீட்டை பயன்படுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய முதலீட்டு தேவை இவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அதுவும் ஒரு பண ரீதியான அழுத்தமாக மாறி, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதும் அல்லது இதற்கான தேடலை தேடும் பொழுது அவர்கள் கோன் டிபெண்டன்சி, அதாவது இவர்கள் யாரோ ஒருத்தரை சார்ந்து தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது, அப்போ சார்ந்து செல்கும் பொழுது, சார்பு நிலைக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய அந்த பழக்கத்திற்கு இவர்கள் இணையாக பழகினால்தான் அந்த பொருளாதார வழிக்கான வாய்ப்பு கிடைக்கும் என நம்பி இப்படி கோ டிபெண்டன்சி நடத்தியில் அவர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதற்கடுத்தது, அவர்கள் வந்து பொதுவான ஒரு கலைத்துறையில் ஒரு பழக்கத்தை வைத்துள்ளார்கள், போதை தான் அதிகமாக சிந்தனையை கொடுக்கும் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே
அவர்கள் அமைதியான தூக்கத்துக்கு பதிலாக போதையான மயக்கத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பது ஒரு தவறான கருத்தை இவர்கள் பதிய வைத்து அது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் போதை பழக்கத்துக்கான ஒரு காரணமாக உள்ளது. அதற்கடுத்து அவர்களுடைய உடல் சோர்வு அதிகமாக ஏற்படும் பொழுது அந்த உடல் சோர்வை நீக்கும் உபகரணமாக இதை பயன்படுத்துவதாக மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்ததன் அடிப்படையில் இதை பயன்படுத்தி அவர்கள் மேலும் மேலும் இந்த போதைப் பொருளுக்கு பழக்கமாகி பின்பு அதுவே அவர்களை விட்டு நீங்காத அளவுக்கு அந்த பழக்கம் அவர்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. கலைத்துறையில் உள்ளவர்கள் அவருடைய நுண்ணறிவு என்னென்னா ப்ரிவைலிங் தியரின்னு சொல்கிறோம். நாங்கள் கூட சமீபத்தில் ஒரு டிவி சேனலுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொழுது இந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருப்போம். ஒரு மனிதனுடைய நுண்ணறிவுக்கும் போதைக்கும் தொடர்பு உள்ளது என்று. இந்த ப்ரிவைலிங் தியரி என்ன சொல்லுதுன்னா, இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து நிறைய நேரங்களில் வந்து அதிர்ச்சியினால் பாதிக்கப்படுறாங்க. அவர்கள் அதிர்ச்சி தான் அவர்களுக்கு போதை பழக்கத்தை உருவாக்கி விடுகிறது என்று சொல்லியிருப்போம். இதுதான் இந்த ப்ரிவைலிங் தியரி என்று சொல்கிறோம். அப்படி போகும் பொழுது அவர்களுக்கு அதிர்ச்சி என்பது ஒரு நட்பு ரீதியான அதிர்ச்சி அல்லது நட்பு ரீதியான இழப்பு அல்லது குடும்ப ரீதியான விலகல் அல்லது குடும்ப ரீதியான பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான பாசத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அதிர்ச்சி அல்லது தன்னுடைய குடும்பத்தார்கள் வந்து இவர்களை விரட்டி அடித்தல், பணத்துக்காக பயன்படுத்திவிட்டு இவர்களுக்கு உண்டான பாசத்தை கொடுக்காமல் இருத்தல், இது போன்ற அதிர்ச்சியில் அவர்கள் வாழும் பொழுது அதிர்ச்சியினால் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு இந்த அதிர்ச்சியிலிருந்து மறந்திருக்க இந்த மயக்கத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கண்டிருந்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கலைத்துறை நபர்களுக்கும் உளவியல் ரீதியான தினசரி அவர்களுக்கு சரியான ஆலோசனையும் வழிகாட்டலும் சிகிச்சையும் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் இதுபோன்ற பழக்கத்தில் அவர்கள் அடிமையாக மாட்டார்கள். இந்த பழக்கத்தை அடிமையாகுவது மட்டுமல்லாமல் இதன் மூலம் பல்வேறு சமூக சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். அதேபோல் பலருக்கு வந்து எப்போவுமே ஒரு படபடப்பு இருக்கும். இந்த படத்தை நடத்திவிட்டோம் அல்லது இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டோம், அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த படம் வெற்றியடையுமா வெற்றியடையாதா என்ற குழப்ப நிலை இருக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஆங்ஸைட்டி என்கின்ற ஒரு படபடப்பு நிலையை உருவாக்கி விடுகிறது. அப்போ அந்த ஆங்ஸைட்டினால் என்னாகும்னா அவர்கள் ரெஸ்ட்லெஸ் அதாவது அமைதியின்மை என்ற நிலைக்கு தள்ளிவிடுவார்கள், தூக்கமின்மை என்ற அளவுக்கு போய்விடுவார்கள். இந்த தூக்கமின்மை என்பது பல வகையில் அவர்களின் பாதிப்பு ஏற்படுத்தும். ஒன்று ஸ்லீப் டீப்ரைவேஷன் என்று சொல்லக்கூடிய தூக்கம் இழப்பு நோய், இன்னொன்று ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். அவங்க வந்து எப்போவுமே தூங்கவே முடியாது, கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க டப்புன்னு எழுந்திரிச்சிருவாங்க. இது இருக்கும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்னா அவங்களுக்கு கண்ணை மூடி இருக்கவே முடியாது, உடல் வந்து சோர்வடையாமல் மனது வந்து வேகமாக வேலை செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படபடப்பு அதிகமாகிடும். இந்த படபடப்பை அவர்கள் சமாளிப்பதற்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை எடுப்பது எப்படி என்று தெரியாமலும் அல்லது யாரும் அறிமுகப்படுத்தாத காரணத்தால் இந்த மாதிரியான படபடப்பு நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இதற்கு எதிர்மறையான நிலை தான் வந்து சோர்வு நிலை, மனச்சோர்வுன்னு சொல்கிறோம், டிப்ரெஷன். இது பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அவர்கள் கூட பழகக்கூடிய அனைவருமே சிரித்து பேச வேண்டும், மகிழ்ச்சியாக இவர்களோடு இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே பார்ப்பவர்களை தவிர அவர்களுக்கு உணர்ச்சி உள்ளது, அவர்களும் முகத்தை சோகமாக வைத்து கொண்டுடைய நேரம் இருக்கிறது, அவர்களும் எப்பொழுதும் மேக்கப் இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பவுமே கலைத்துறையில் உள்ளவர்கள் கலையுடன் இருக்க வேண்டும், அவர்கள் தன்னுடைய இயல்புக்கு மாற்றமாக இருந்தால்தான் மற்றவர்கள் மதிப்பார்கள், மற்றவர்களும் அப்படி இருப்பதே மதிக்க விரும்புவார்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கும்பொழுது அவர்கள் சிறிது நேரம் கூட தன்னுடைய இயல்பு நிலைக்கு வாழ முடியாது, இயல்பு நிலைக்கு செல்ல முடியாது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு இந்த டிப்ரெஷனும் உருவாகிவிடுகிறது, ஆங்ஸைட்டி என்ற பரபரப்பு உருவாகிறது, இந்த அழுத்த நிலை அவர்களுக்கு மென்மேலும் பல்வேறு சிரமங்களை உருவாக்கி விடுகிறது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த போதை பழக்கத்தை பிறர் அறிமுகப்படுத்தும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறை நபர்களுக்கு சென்சிட்டிவிட்டி என்று சொல்லக்கூடியது அதிகமாக இருக்கும். சென்சிட்டிவ்னா உணர்ச்சி நிலை, கூர்ம நிலை. அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்களால் தாங்க முடியாது. அவர்களுக்கு இன்பமூட்டக்கூடிய விஷயத்தை சொன்னால் அவர்கள் ரொம்ப கிளுகிழுப்பு நிலையை அடைந்து விடுவார்கள். அப்போ இந்த சென்சிட்டிவிட்டி அதிகமாகிடுச்சுன்னா அவர்களுடைய மனம் வந்து எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்கும். அந்த விழிப்பு நிலையில் இருப்பது பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அதேபோல் சமூக ரீதியான விமர்சனங்கள், அது தன்னோடு இருக்கக்கூடிய தன்னோடு வாழக்கூடிய குடும்பத்தினராக இருக்கலாம் அல்லது இவர்கள் ஒர்க் பண்ண
கூடிய அந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஏதாவது விமர்சனமான வார்த்தைகள் சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த சமயத்தில் வந்து அவர்கள் அதில் துடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உளவியல் ஆலோசனை தேவை என்பது பலரால் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டால் தான் நாங்கள் இதை அறிமுகப்படுத்துகிறோம். அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது என்னென்னா, எப்பவுமே ஒரு த்ரில்லான லைஃப்பில் இருக்கும்னு நினைப்பாங்க. அது வந்து பல நேரங்களில் வந்து அவர்கள் அந்த த்ரில் வந்து ஃபிக்ஸேஷன் ஆயிடும். எப்பவுமே ஒரு இந்த மயிர் ஊச்சரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே வந்து அந்த ஒரு த்ரில் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து அவங்க மீண்டு வராமல் அப்படியே நிற்கும் பொழுது அது இயல்பு நிலைக்கு வருவதற்கு இதை பயன்படுத்தலாம் என்று பிறர் சொல்லிக் கொடுத்ததன் பேரில் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு தேவை உளவியல் ரீதியான பகுப்பாய்வு ஆலோசனை என்பது பலருக்கு தெரியாது. அதற்கடுத்து செலிபிரிட்டியுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, எப்போவுமே அவங்க வந்து மக்களோடு தொடர்புள்ளவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவர்களை தொடர்புபடுத்தி வைக்கக்கூடிய தொடர்பாளர்கள் இருப்பாங்க. அந்த தொடர்பாளர்கள் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இப்படித்தான் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு பின்புலத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல், அதன் அடிப்படையில் வந்து இவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றிருப்பாங்க. அது வந்து மிகப்பெரிய அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கும். பல நேரங்களில் வந்து அவர்களுடைய அந்த அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல், அதாவது வாழ்வியல் அழுத்தத்தை சமாளிப்பதற்கு அறிவியல் ரீதியான அணுகுமுறை தேவை என்பது தெரியாத காரணத்தால் இந்த போதைப் பொருள்களுக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். அதற்கடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்கிறோம், பணத்தை யாராவது எடுத்துட்டால் என்ன செய்கிறது, அல்லது பணத்தை கொடுக்காமல் விட்டால் என்ன செய்வது. அதே மாதிரி இவங்களை வந்து என்ன செய்வாங்கன்னா, பலர் வந்து ஏதாவது ஒரு தொழில்துறையில் அவர்களை இணைத்து வைத்திருப்பார்கள், அல்லது அதில் இணைவதற்கு ஊக்கமூட்டியிருப்பார்கள். அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும், இவங்க ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க மறுபடியும் செட்டில் பண்ணலாம் என்ன ஆயிரும், இருக்கிறது போயிருமேங்கிற எண்ணத்தில் வந்து அந்த பதட்டத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு மேலும் அது அழுத்தமாகி, அதை அழுத்தத்தை சமாளிப்பதற்கு தெரியாமலேயே மயக்கத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. அதுக்கடுத்து பணம் சார்ந்தது. அவர்கள் எப்பவுமே வந்து அடிக்கடி தன்னுடைய ஆடைகளை எவ்வாறு மாற்றுகிறார்களோ அதே மாதிரி வாகனத்தையும் வீடையும் காஸ்ட்லியான இடத்துக்கு மாற்ற வேண்டும், அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டும். அங்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கும். அவர்களுடைய நடிகர் என்ற முறையில் பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் இருக்கும். இவரையெல்லாம் சமாளிக்க முடியாது. அதை சமாளித்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அந்த சமாளிக்கக்கூடிய அந்த நெருக்கடி நிலையில் அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு, அறிவுரை சொல்வதற்கு, அவர்களுடைய வழிகாட்டுவதற்கு உளவியல் ரீதியாக யாருமே இல்லாத காரணத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். அதே போல் அவர்களுடைய தொடர்ச்சி, இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார்கள், ஒரு படத்தில் நடிக்கிறார்கள், ஒரு இசையை அமைக்கிறார்கள் என்று சொன்னால், அடுத்த வரும்போது இதை நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு அவர்கள் போவதில் தாமதம் ஏற்பட்டால் இவர்களுடைய அந்த உணர்ச்சி மேட்ச் அவர்களுடைய உணர்ச்சி வந்து சரியான முறையில் ஒத்துப்போகாத போது அவர்கள் திரும்ப நினைவுக்கு அழைத்து அந்த உணர்ச்சி நிலைக்கு வரும்பொழுது அது உடல் ரீதியான மன ரீதியான பல்வேறு வேதனைகளை உருவாக்கிவிடும். இது அவர்களுக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாக காரணமாக அமைந்து விடுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்துடைய ரிசர்ச் படி 90% நடிகர்கள் வந்து இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள்களுக்கு அடிமையாகவில்லை, பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அப்போ அந்த பயன்பாடு இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. அப்போ இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது உளவியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய சேவை என்று நாங்கள் கருதுகிறோம். நண்பர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒன்றை சாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த சாதிப்பதற்கு பல்வேறு விதமான தடைகள் இருக்கும். அந்த தடைகளை நீக்குவதற்கு நமக்கு அறிவு ரீதியான ஆலோசனை, அணுகுமுறை, மேலாண்மை தேவை. அந்த மேலாண்மை யுக்திகளை செலிபிரிட்டி வெல்னஸ் தெரப்பி மூலமாக நாங்கள் செய்து வருகிறோம். இந்த 21வது நூற்றாண்டில் உளவியல் ரீதியாக பலர் எந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்று சொல்லுடைய கேளிக்கை இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டார்கள் என்று தான் ஆய்வு சொல்கிறது. நண்பர்களே, இவர்களை சமூகத்துக்கு முன்மாதிரியாக இந்த சமூகம் எடுத்து வைத்துள்ளது. இவர்கள் நல்லவராக மாறிவிட்டால் இந்த சமூகம் மாறிவிடும். நடிகரோ இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லாமல் இருந்தால் இந்த சந்ததிகள் ஒரு காலத்தில் இவர்களால்தான் நான் பாதிக்கப்பட்டேன் என்று குற்றம் சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிவிடும். ஆகவே சமூகத்தின் முன்மாதிரியாக உள்ள கலைத்துறை நண்பர்களையும் கலைத்துறை நடிகர் நடிகைகளையும் காப்பாற்றுவது எங்களை போன்ற உளவியல் நிறுவனங்களின் சேவையாக உள்ளது. எப்பொழுதும் நாங்கள் அவர்களுடைய வாழ்நாளில் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பாலியல் ரீதியான பல்வேறு விமர்சனங்கள் சிக்கல்களை அவர்கள் சமாளிக்க வேண்டியுள்ளது. அந்த பாலியல் ரீதியான வன்முறை அது உணர்ச்சி சார்ந்த வன்முறையாக இருக்கலாம், பேச்சு சார்ந்த வன்முறையாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியாக வன்முறையாக இருக்கலாம், அல்லது மிரட்டலாக கூட இருக்கலாம். அப்போ இதிலிருந்து அவர்கள் தன்னை மனதளவில் தற்காத்து கொள்ள வழி தெரியாத காரணத்தால், அல்லது தற்காத்து கொள்ள யாரும் உளவிய ரீதியாக ஆலோசனை கொடுக்காத காரணத்தால் தன்னை முடக்கிக் கொள்ளும் ஒரு செயலாகவே இந்த போதையை பயன்படுத்துகிறார்கள். பல கலைத்துறை நபர்களுக்கு நண்பர்களுக்கு இந்த திருமணம் என்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை கையாளுவது எப்படி, அல்லது அந்த திருமண சூழ்நிலையிலிருந்து இவர்களை அவர்கள் அதாவது கலைத்துறையில் உள்ளவர்களை திருமணம் செய்யக்கூடியவர்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் பழகக்கூடிய கண்ணோட்டம் மாறுபட்டு இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் பொழுது இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் இந்த கலைத்துறை உள்ளவர்கள் கலைத்துறை சார்ந்த நபர்களோடு திருமணம் செய்து கொண்டாலும் கூட இந்த பிரச்சனை வரும். பல நேரங்களில் வந்து அவர்கள் திருமணத்துக்கு பின் வந்து கலைத்துறையை தொடரும் பொழுதோ, அல்லது வேறொரு தொடர்புகளோடு அவர்கள் வாழும் பொழுதோ, அல்லது பேசும் பொழுதோ, அல்லது தொடர்பில் இருக்கும் பொழுதோ அது தவறான கண்ணோட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவதால், அந்த பிரச்சனையை உளவிய ரீதியாக எவ்வாறு கையாள வேண்டும் என்ற ஆலோசனை அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் இந்த பழக்கத்துக்கு தன்னைத்தானே அவர்கள் உட்படுத்திக் கொள்கிறார்கள். ஸோ கலைத்துறை உள்ளவர்களுக்கு இதுபோன்ற பல்வேறு வாழ்க்கை ரீதியான அது பொருளாதார, குடும்ப, சமூக, கலாச்சார ரீதியான அழுத்தங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் யாரையாவது ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு இன்பம் விடக்கூடிய காதல் வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட பல நேரங்களில் அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அவர்களுடைய பல நேரங்களில் அவர்களுடைய காதல் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு கிடைக்காதனால் அவர்கள் விரக்தி அடைந்து உலகத்துக்கே தன்னை மகிழ்ச்சியாக அர்ப்பணித்தவர்கள், உலகத்துக்கே தன்னுடைய முகமே மகிழ்ச்சியாகும் அளவுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள், அவர்கள் ஆன்ம ரீதியில் மகிழ்ச்சி இல்லாத காரணத்தால் வாழ்க்கை வெறுப்பு நிலை ஏற்பட்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பல நேரங்களில் அவர்கள் பல்வேறு நிர்பந்த காரணத்தினால் சமூகத்துக்கு முரணான பல செய்திகளை அல்லது பல செயல்பாடுகளை ஈடுபடுத்த நிர்பந்தப்படுத்தி அதன் மூலமும் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். ஆகவே அவர்களும் மனிதர்தான், அவர்களுக்கும் வாழ்வியல் தேவை உண்டது, அவர்களுக்கும் அன்பு சார்ந்த உளவியல் வழிகாட்டல் தேவை. ஆகவே ஒவ்வொரு மனிதரையும் நாம் ஆன்மாவாக பார்த்தால் நிச்சயமாக நாம் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை தெரியும். பலர் கலைத்துறை நபர்களை தவறாக பேசலாம், ஆனால் உண்மை நிலவரம் அதுவல்ல. அவர்களுக்குன்று வாழ்க்கை உள்ளது, அந்த வாழ்க்கையை உளவியல் ரீதியாக சரிப்படுத்தி கொடுத்தினால் நாம் சக மனிதருக்கு செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் என்று எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கருதுகிறது. நண்பர்களே, உங்களை சார்ந்த கலைத்துறை நண்பர்களோ நடிகர்களோ இருந்தால், அவர்கள் பல்வேறு மனச்சிக்கல்கள் இருந்தால், அல்லது அவர்களுக்கு பல்வேறு விதமான இது போன்ற சமூகத்துக்கு முரண்பாடான பழக்கங்கள் இருந்தால் அதிலிருந்து விடுபட நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை அறிமுகப்படுத்துங்கள். சக மனிதர்களாக அவர்கள் வாழ முடியும், சமூகத்துக்கு முன்மாதிரியாக அவர்கள் வாழ முடியும். அதற்கான அனைத்து உளவியல் சார்ந்த செயல் ஆலோசனை, செயல் மேலாண்மை, உணர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்குண்டான அனைத்து வழிவகைகளையும் செலிபிரிட்டி வெல்னஸ் ஃபோரம் மூலமாக எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை விழிப்புணர்வாக நாங்கள் சொல்கிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். MMSK Life Clinic Foundation.